பல பெருமை பெற்ற பவளமலை முருகர் கோவில தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பவளமலை முருகர் கோவிலுக்கு நீங்க எப்படி வரதுனா, ஈரோட்ல நீ எங்க இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து பாரியூர் போற வழியில முருகர் புதூர் அந்த ஒரு கிராமத்துல வழியா வந்தீங்கன்னா இந்த ஒரு மலை குன்று மேல முருகர் சிலை இருக்கு. வாங்க பார்க்கலாம். பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைவாயில் இருக்கு, என்ட்ரன்ஸ். இதுதான் இந்த பவளமலை முருகர் கோவில். இங்க அது பக்கத்துல வந்தீங்கன்னா, நடந்து வந்தீங்கன்னா முத்து விநாயகர் ஆலயன்ற ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை வந்து அரசு மரத்துக்கு அடியில் ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலையை பார்க்குறோமா. இங்கே வந்து நம்ம விளக்கு ஏற்றி கும்பிட்டு நம்ம வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கலாமா? வாங்க தொடங்கலாம். நீ இந்த முருகர் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு இந்த விநாயகர்கிட்டே வந்து நம்ம சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னா, நம்ம படிக்கட்டு ஏறி போகும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பலனடையும் என்று ஒரு ஐதீகமே இருக்கு, புராணத்திலையும் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கல்ல பச்சை மலை, அதுக்கு ஈக்குவலான ஒரு மலை தான் இந்த பவளமலையும். இந்த பவளமலை முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிக்கு வந்தாங்கன்னா செவ்வாய் தோஷமும் திருமணம் நீக்கும் பிள்ளை பெறும் பில்லியன் சூனியம் விவசாயம் எல்லாத்துக்குமே விருத்தி அடையும் என்று ஒரு ஐதீகமும் இருக்கு இந்த முருகர் கோவில்ல. அது இல்லாம இந்த பவளமலை முருகர் கோவில்ல இந்த ஸ்டெப் படிக்கட்டு இருக்குல்ல, இந்த படிக்கட்டுல வந்து ஒரு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. என்னென்ன படங்கள்னா, சரத்குமார் வந்து நாட்டாம படம், கட்டபொம்மன் படம், விஜயகாந்த் வந்து எங்கள் முதலாளி, கண்பட போகுதே, பிறப்பது வந்து பாண்டிதுரை, இந்த எல்லா படமும் இந்த படிக்கட்டுல, இந்த படிக்கட்டு இந்த கோவில்ல தான் வந்து ஷூட் பண்ணிருக்காங்கன்ட்டு நம்ம இந்த ஈரோட்டை சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு பெருமையும் இருக்கு. ஒரு அழகான குன்று மேல் முருகர் கடவுள் இருப்பார்ல முத்து குமாரசாமி, அவரை பார்க்கறதுக்கு ஓசரம் பல பக்தர்கள் இந்த படிக்கட்டு வழியாக வரும்போது அவரோட துன்பங்கள் துயரங்கள் காணாமல் போகும் என்று ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த ஊரோட ஒரு ஐதீகமும் இருக்கு. மேலே இருக்கிற முருகனை தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. இந்த மாதிரி படிக்கட்டு வழியாகவும் போகலாம், ஒன்னு வந்து பைக்கு கார்ல போற மாதிரி மலைக்குன்ற சுத்தி போற மாதிரி தாரோடும் போட்டிருக்காங்க. அற்புதமா இருக்கு இந்த 2 வழியும். இந்த ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அடையாளமான 2 முருகர் கோவில், மிகப்பெரிய ஒரு முருகர் கோவில்னு சொன்னாங்கன்னா இந்த பச்சைமலை பவளமலை தான் பார்க்கும். ஆல்ரெடி நம்ம பச்சைமலை பார்க்கிறோமா. இந்த பவளமலையை பார்க்கிறோமா. இந்த பவளமலை கோயிலுக்கு உள்ள சன்னதிக்கு வந்து தனித்தனியா சன்னதி இருக்கு. என்னன்னா முத்து குமாரசாமி முருகர் கோவிலுக்கு வெறிய சன்னதி, வள்ளி தெய்வானைக்கு தனியா ஒரு சன்னதி, கைலாசநாதர் ஒரு சிவன் லிங்கத்துக்கு ஒரு சிறிய தனியா சன்னதி, அப்புறம் இடும்பன் விநாயகர் நவகிரகம் தனித்தனியான சன்னதிகள் எல்லாத்தையும் இருக்கு. இப்ப பாக்குறோம்ல, இதுதான் இந்த இடும்பர் சன்னதி. எவ்வளவு அழகான ஒரு இடும்பர் சன்னதி, எவ்வளவு கல்வெட்
ஒரே சன்னதியில் இருக்க மாட்டாங்க, தனித்தனி சன்னதி தான். அருள்மிகு வள்ளி தெய்வான சிலையை நம்ம பார்க்குறோமா, எவ்வளோ அழகாக அற்புதமான ஒரு ட்ரெஸ்ஸில் அழகாக காட்சியளிக்கிறாரு நம்மளுக்கு. இவங்க எல்லாத்தையும் நம்ம வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பார்க்குறோங்களா, இதுதான் வந்து சிவலிங்கம். உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ வீடியோ எதாவது எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம வந்து அவுட்டர்லேயே எடுத்துட்டு பார்க்குறோம். இந்த கைலாசநாதர் சுயம்புலிங்கம் இங்கே எப்படி வந்துச்சுன்னா, இந்த மலைக்கு கீழே வந்து விவசாயம் பண்ணும் போது ஏர் ஓட்டும் போது ஒரு நபருக்கு வந்து கிடைத்த லிங்கம் தான் இந்த சுயம்புலிங்கம். இதை எடுத்துட்டு வந்து மலைக்குன்று மேலே வச்சு மண்டபம் கட்டி வழிபடுறது தான் இந்த சுயம்புலிங்கம். இந்த முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமிக்கு வந்து மூன்று கால பூஜையும் நடக்கும். அது இல்லாமல் பங்குனி ஊத்திர திருவிழா வந்து இப்போ வந்து 24-25 வந்து நடக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா, காண தவறாத வந்து பாருங்க. இந்த பவளமலை எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா, அந்த வரலாறை நம்ம பார்க்குறோம். இந்த தலபுராணத்தின்படி வாயு பகவானும் ஆதிகேசனுக்கும் சண்டை நடக்குது. அந்த போர் டைமில் வந்து வாயு பகவான் அவரோட சக்தியை எல்லாமே திருட்டி மோர் மலையை வந்து அகற்றாரு. அப்போ காட்டின் வேகத்தை வந்து தாங்க முடியாமல் அந்த மலை வந்து சிதறி விழுந்த இடம் தான் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பவளமலை என்று ஒரு புராணமே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.